ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மாடர்ன் தமிழ்ச்சி. எல்லோரும் சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு குக்கிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. நானும் தங்கச்சியும் சேர்ந்து சண்டே அன்னைக்கு சமைச்ச ஒரு குக்கிங் வ்ளாக். இன்றைக்கி குக்கிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் பண்ண போகிறேன். இதோட ஷார்ட்ஸ் வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அதோட டீட்டெயில் ரெசிபி வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்றைக்கு முஸ்லீம் வீட்டு ஸ்டைல் நெய் புலாவ் தான் பண்ண போகிறேன். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு ரெசிபி பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பாஸ்மதி ரைஸ் 2 கப் அளவு எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம்லாம் கட் பண்ணிவிட்டு அதை ஊற வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் காரத்துக்கு 7-8 பச்சை மிளகாய், 2 கீரி சேர்த்துருக்கேன். ஸோ இந்த டைமில் நான் அரிசியும் ஊற வச்சுக்கிட்டேன். 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. தக்காளி வந்து ஃப்ளேவருக்காக 1 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் புதினா 1 கை அளவு சேர்த்துருக்கேன். காலையிலே அம்மா சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே தங்கச்சியே வாஷ் பண்ணி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டா. இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டிஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் பண்ண போகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரிலாம் வெரைட்டிஸாக பண்ணி சாப்பிட்டு. ஸோ அவங்களும் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி, இன்றைக்கி வந்து அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட் மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு எடுத்து வச்சுட்ருக்கேன். புலாவுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் அப்படின்லாம் இல்லை. ஸோ எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி ரெடியாக வச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு தாளித்து விட்டுட்டு சீக்கிரமாகவே புலாவ் 10 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி பண்ணிடலாம். அதனால் அதுக்கு தேவையான எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பிரிஞ்சி லீஃப், அப்புறம் 4 துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 2 கிராம்பு, அப்புறம் நட்சத்திர சோம்பு ஒன்று சேர்த்துக்கோங்க. அப்புறம் சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் 2 கீரி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்படின்லாம் இல்லை, ஜஸ்ட்டு கண்ணாடி பதம் அளவுக்கு வந்தாலே போதும். ஏன்னா நல்லா வதங்கிடுச்சு அப்படின்னா புலாவோட கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ லைட்டாக கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க 1 தக்காளியும் சேர்த்துட்டு 1 கைப்பிடி அளவு புதினாவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்க தேவையே இல்லை, ஜஸ்ட்டு வந்து அது ஒரு ஃப்ளேவர்க்காக மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அது வீடியோவில் நான் கேமரா ஆன் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கிறேன். 2 கப் ரைஸ்க்கு 3 கப் அளவு தண்ணி சேர்த்தா சரியாக இருக்கும். நான் வந்து 2 கப் தேங்காய் பால், 1 கப் நார்மல் வாட்டர் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா ஊற வச்சிருக்க பாஸ்மதி ரைஸை நல்லா தண்ணியை வடிச்சுட்டு இது கூட சேர்த்துக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு தண்ணி நல்லா வற்றி அரிசி மேலே தெரியும் போது நம்ம தம் கட்டி எடுத்து வச்சிடலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், குட்டீஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது ரெடி ஆகிட்டு இருக்கிறதுக்குள்ளே சிக்கன் லெக் பீஸ்க்கு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்ருக்கோம். தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு சிக்கன் 65 மசாலா மட்டும் சேர்த்துட்டு 1 தக்காளி வந்து அரைச்சி இது கூட சேர்த்துருக்கேன். தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம். சலா ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளே இங்கே வந்து பார்த்திங்கன்னா அரிசி நல்லா கொதிச்சு மேலே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நான் தம் கட்டி வச்சுடுறேன். வேலை வெயிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இஞ்சி தட்டுற உரல் வச்சுருக்கேன். அடியில் வந்து தோசைக்கல் இந்த மாதிரி எதுவுமே வைக்கல, சும்மா வந்து ஃபுல் ஸ்லோவில் வச்சு குக் பண்ணிட்டா போதும். 1-5 மினிட்ஸ் கழித்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து தேவையான அளவு கார்ன்ஃப்ளார், லெமன் ஜூஸ், 1 தக்காளி மட்டும் நான் அரைச்சி சேர்த்துக்கிறேன். வேணும்னா நீங்கள் வந்து 1 முட்டை வந்து சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். கொஞ்சமாக வந்து 1 ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நான் மைதா மாவு இல்லாதனால அதெல்லாம் நான் எதுவுமே சேர்க்கல. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். அடுத்து புலாவுக்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி பண்ண போகிறேன். தேவையான அளவு கடாயில் ஆயில் சேர்த்துட்டு 2 துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் 1 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இதுக்கிடையிலே தங்கச்சி காஃபி ரெடி பண்ணிட்டேன். ஸோ காஃபியை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து மீதியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 தக்காளி கட் பண்ணி வதக்கிட்டு இருக்கேன். ஸோ அதை வதங்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே இது ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் அளவு நிலக்கடலை, 1 டீஸ்பூன் முழுமல்லி, அதுக்கப்புறமா கொஞ்சமாக கேஷ்யூஸ் சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா நைஸ் பேஸ்ட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி தெளித்து நான் வேக விட்டுக்கிறேன்.
செக்கன்க்கு இங்கே ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருந்தது. இது குட்டீஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சஷுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். என்னோடய வளகாப் அன்னைக்கு நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து இந்த ரெசிபி பண்ணியிருந்தோம். அன்றைக்கே வந்து அம்மா ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி செகண்ட் டைமாக இன்னொரு டைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். தங்கச்சி வீடியோவில் வராதனால ஒரு சிலர் வந்து கேட்டிங்க, உங்கள் தங்கச்சி ஊருக்கு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவள் ஊருக்குலாம் போல, எனக்கு டெலிவரியெலாம் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் நாள் கழித்து தான் ஊருக்கே போவா. என்ன கை குழந்தை வச்சுருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த பாப்பா வந்து அவளை சுற்றியே தான் இருக்கா. அவளை வந்து எந்த வேலையும் பார்க்க விட மாட்டேங்கிறான். ஸோ அதனால் வந்து நான் சமையல் வேலையை கடகடன் முடிச்சிடுவேன். எப்போவுமே குக்கிங் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா டக்கு டக்குன்னு நான் வேகமாக முடிச்சிடுவேன். அதனால் நீ பாப்பா பார்த்துக்கோ, நான் வந்து இந்த வேலையை பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் வந்து குக்கிங் ஒர்க் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ குக்கிங் வேலை மட்டும்தான் நான் பார்ப்பேன், அதுக்கடுத்து இருக்கிற எந்த ஒர்க்குமே நான் பார்க்குறதில்ல. நீங்களே வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. அப்பா சஷு ரெண்டு பேருமே குளிப்பாட்டி அந்த வேலையெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வீடெல்லாம் பெருக்கிட்டு மற்ற கிளீனிங் ஒர்க் எல்லாமே அவள் தான் பண்ணுவான். ஸோ இப்போ சிக்கன் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா மசாலா வந்து சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு விருப்பப்பட்ட மசாலா சேர்த்துக்கலாம். அப்போ வந்து கொஞ்சம் சிக்கன் மசாலா, குழம்பு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், அப்புறம் காஷ்மீர் மிளகாத்தூள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மசாலா சிக்கனோடய நல்லா சேர்ந்து வெந்து ஆயில் பிரிஞ்சு வரும் இல்லையா, ஸோ அந்த டைமில் வந்து நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். அதான் கொஞ்சமாக சிக்கன் எடுத்துகிட்டு அதில் மஞ்சூரியன் பண்ண போகிறேன். அதில் தேவையான அளவு 65 மசாலா, கார்ன்ஃப்ளவர், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் பூண்டு வந்து தட்டி சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து சேர்த்துட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா கலர்ஃபுல்லாக 65 சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா சாஸ் சேர்த்து செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுத்ததாக ஒரு கடாயில் வந்து தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு ஒரு 4-5 பல் பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சைடில் பார்த்திங்கன்னா சிக்கன் லெக் பீஸும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். பூண்டு வந்து நல்லா கொஞ்சம் லைட்டாக கலர் மாறணும். அதுக்கப்புறமா வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதை வந்து சிங்கிள் சிங்கிளாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் வந்து கேப்சிகம் இருந்தால் சேர்த்துக்கலாம். இங்கே அம்மா வீட்டில் வந்து இருக்கிற ஏரியாவில் கேப்சிகம் எங்கேயுமே கிடைக்கல, அதனால் வெறும் வெங்காயம் மட்டுமே சேர்த்துட்டு கடைசியாக இதில் கொஞ்சமாக சாஸ் வந்து சேர்த்துக்கிறேன். டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா கார்ன்ஃப்ளவர் 1 டீஸ்பூன் மட்டும் நல்லா சேர்த்துட்டு கடைசியாக வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்தவொடனே பார்த்தீங்கன்னா நல்லா திக் ஆகிரும். இந்த மஞ்சூரியனுக்கு பார்த்தீங்கன்னா கிரீன் சில்லி சாஸும் சோயா சாஸும் சேர்ப்பாங்க, பட் நான் அதெல்லாம் சேர்க்கல. ஜஸ்ட்டு வந்து டொமேட்டோ சாஸ் மட்டும் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிட்டேன். ஸோ சூப்பராக வந்து இதுவும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து குக்கிங் எல்லாமே முடிஞ்சது. இவ்வளோ வெரைட்டி செஞ்சு வாழை இலையில் சாப்பிடலைன்னா எப்படி? நம்ம வீட்லேயே பார்த்தீங்கன்னா வாழை மரம் நிறைய இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு இலையை கட் பண்ணி எல்லோரும் வாழை இலையில் சாப்பிட்டுக்கிட்டாங்க. செகண்ட் ரெசிபி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நான் சாப்பிட்றது 1 பீஸோ 2 பீஸோ தான் இருக்கும். அம்மா அப்பா நல்லா சாப்பிடணும், தங்கச்சி வந்திருக்கான் அவளுக்கும் நல்லா சமைச்சு போடணும் அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி கொஞ்சம் வெரைட்டியாக சமைச்சு செஞ்சுருக்கேன். வீட்டில் எப்போ பாரு நாமளே சமைச்சு நாமளே சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் ஒரு ருசியே தெரியாது. என்னோதானோன்னு சமைச்ச மாதிரி தான் இருக்கும், என்னோதானோன்னு சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ரீசெண்டாக என் தங்கச்சியும் மேரேஜ் ஆகிட்டு என்னமோ நாமளே சமைச்சு நாமளே சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நல்லா வெரைட்டியாக வந்து அவளுக்கு சமைச்சு கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடும்போது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி என் தங்கச்சி என்னோடய வளைகாப்புக்கு வர முடியலன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணா. ஏன்னா சடனாக தான் வளைகாப்பு ஃபிக்ஸ் பண்ணோம். அவள் வந்து நெக்ஸ்ட் வீக் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணதுனால முன்னாடி வீக் வந்து வர முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி செஞ்ச ரெசிபிஸ் எல்லாமே மோஸ்ட்லி இன்றைக்கி செஞ்சுருக்கேன், செஞ்சு தான் அவளுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இன்றைக்கி வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நல்ல மழைக்கு இதமாக சூப்பராக சாப்பிட்டாச்சு. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.